ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜிட்டல் டெக்னாலஜி சேனல். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ பற்றின நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். நாம் என்னை பார்க்க போகிறது, ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் நேம் ஆட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதை வீட்டில் இருந்தபடியே ஃபோன்லேயே பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் கார்டில் நேம் ரிமூவ் பண்ணுறது எப்படி அப்படின்றத ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட அந்த வீடியோட லிங்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். காரணம், நேம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்னொரு கார்டில் நமக்கு நேம் ஆட் பண்ண முடியும். அதனால் அந்த ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா புதிய இன்னொரு கார்டில் ஆட் பண்ணணும். சரியா? புதுசாக மேரேஜ் பண்ணி வந்தவங்களுக்கு கார்டில் நேம் ஆட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூகுளில் TNPDS அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். TNPDSோட வெப்சைட் வரும். TNPDS அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதுதான் TNPDSோட வெப்சைட்டோட ஃப்ரண்ட் பேஜு. அது ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கீழே குடும்ப உறுப்பினரை சேர்க்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. இன்னும் கீழே வரும்போது குடும்ப உறுப்பினர் சேர்க்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். மின்னணு வட்டை தொடர்பான சேவைகள் அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு கீழே உறுப்பினரை சேர்க்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் அது மொபைல் நம்பர் கேட்கும் பாருங்கள். இந்த இடத்துல மொபைல் நம்பரை டைப் பண்ணி கொடுக்கணும். அதை கீழே கேப்சா இருக்குது, கேப்சா என்டர் பண்ணணும். இந்த இடத்துல கேப்சா என்டர் பண்ணணும். கேப்சா கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. அதில் அந்த மொபைலில் ஒரு ஓடிபி வந்திருக்குமே, அந்த ஓடிபியை இந்த இடத்துல டைப் பண்ணி கொடுக்கணும். மொபைலில் வந்த ஓடிபியை கரெக்டாக அதில் டைப் பண்ணி கொடுங்க. கொடுத்துட்டு பதிவு செய் அப்படின்னு ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. அதில் அந்த கார்டோட ஃபுல் டீட்டெயிலும் வந்திருக்கும். யார் பேரை ஆட் பண்ணணுமோ அவங்களோட ஆதார் கார்டை இந்த ஃபோன்லேயே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். இந்த ப்ராசஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். அந்த ஃபோட்டோவை நம்ம இதில் அப்லோடு பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்காகத்தான் இந்த இடத்துல கார்டு யார் பேரில் இருக்கோ அந்த அவங்களுக்கு பேர் டீட்டெயில் எல்லாம் அதிலே வந்தாச்சு பாருங்கள். இது ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயிலு. இன்றைக்கி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரும்போ குடும்ப உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். அதில் நேம், ஜெண்டர், அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, உறவு முறை, அப்புறம் ஆதார் அட்டை எண். ஆதார் கண்டிப்பாக வச்சுக்கிடுங்க கையில். அதோட நம்பர் இதில் டைப் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கோம். ஆதார் அட்டை எண், அப்புறம் மொபைல் நம்பரு,
மற்ற ஆவணங்கள் என்ன இருக்கிற ஆப்ஷனில் பண்ணணும். ஆதாரை செலக்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற சூஸ் ஏ ஃபைலில் கிளிக் பண்ணி ஏற்கனவே நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிற ஆதார் கார்டை அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு யார் பேரை ஆட் பண்ணணுமோ அவங்களோட ஃபுல் டீட்டெயிலையும் அதில் டைப் பண்ணணும். நேம், டேட் ஆஃப் பர்த்து, பாலினம், அப்புறம் மொபைல் நம்பரு, உறவு முறை, அவங்களோட ஆதார் அட்டை எண், இதெல்லாத்தையும் கரெக்டாக தப்பு இல்லாமல் கரெக்டாக டைப் பண்ணணும். இப்போ இதில் டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்க. கிளிக் பண்ணிட்டு டேட்டும் மந்தும் கிளிக் பண்ணணும். ஓகே, டேட் ஆஃப் பர்த் ஆயிடுச்சு. அப்புறம் உறவு முறைங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி மருமகள் அதாவது டாட்டர்லா அதை கிளிக் பண்ணணும். அப்புறம் ஆதார் அட்டை எண் அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. 12 டிஜிட் இருக்கும், அதை தப்பு இல்லாமல் கரெக்டாக அதிலே டைப் பண்ணுங்க. அப்புறம் மொபைல் நம்பரையும் டைப் பண்ணிவிட்டு அட்டை வகையை தேர்ந்தெடுக்கும். நமக்கு இதில் ஆதார் அட்டை அதை கிளிக் பண்ணணும். ஆதாரை கிளிக் பண்ணிவிட்டு சூஸ் ஏ ஃபைல் இருக்கிற இடத்துல ஏற்கனவே நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சோம்ல அந்த ஃபோட்டோவை இதில் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு பதிவேற்று அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். பதிவேற்று அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் அது அப்லோட் ஆயிரும். அது அப்போவே அப்லோட் ஆயிரும். அது பண்ணிவிட்டு உறுப்பினரை ஷேர் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், உறுதிப்படுத்தல், அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணணும். செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்கள் மொபைலுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்திருக்கும். ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 நாளையில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்திருக்கும் உங்கள் நேம் ஆட் பண்ணியாச்சு அப்படின்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சரியா?